வணக்கம் நண்பா, வேல் இண்டியா யூடியூப் சேனலிற்காக நான் உங்கள் தங்கவேல். இன்றைக்கியோட வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் சிறந்த கல்லூரிகள், சிறந்த என்ஜினியரிங் கல்லூரிகள் அல்லது படிப்பதற்கு ஏற்ற என்ஜினியரிங் கல்லூரிகள் அப்படிங்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய மாவட்டத்திலேயே உங்களுடைய சிறந்த கல்லூரிகள் எது அல்லது நீங்கள் படிப்பதற்கு ஏற்ற ஒரு கல்லூரி எது அப்படிங்கிறத நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம். அதற்கான லிஸ்ட்டு தான் இது. ஸோ இந்த மாதிரி எந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னும், அதாவது காலேஜஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னாவே, நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கணும்னு ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். பட் அந்த என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முதல் விஷயம் அந்த கல்லூரியினுடைய கட்டமைப்பு. நீங்கள் படிப்பதற்கு ஏற்றாற் போல் லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குதா, அல்லது அந்த கல்லூரிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இருக்குதா, கம்ப்யூட்டர் லேப்ஸ் இருக்குதா அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நேரடியாக நீங்கள் ஒரு டைமாவது அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த மாதிரி போயிட்டுருக்குது, ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து உண்மையிலேயே இருக்குதா, இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் பிளேஸ் பண்ணிவிட்டு அவங்க பிளேஸ்மெண்ட்ஸ்னு சொல்லி கணக்கு காட்டிகிட்டு இருக்காங்களா, உண்மையிலேயே அந்த கல்லூரிக்குன்னு சொல்லிட்டு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத நேரடியாக நீங்கள் விசிட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் இயர் எந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்திருக்குது. ஒரு சில கல்லூரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் 200 பேர் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு 100% பிளேஸ்மெண்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நியாயமான ஒரு பிளேஸ்மெண்ட்டாக இருக்காது. ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாணவனுக்கு அந்த பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்காது, அல்லது வந்து ஒரு தவறுதலான கம்பெனியில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆஃபர் கொடுத்து ஜஸ்ட் 100% மட்டும் காட்டியிருப்பாங்க. ஸோ அதை எப்போவுமே வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து 2வது விஷயம். 3வது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த கல்லூரிகளை நீங்கள் எடுப்பதற்கு முன்னாடி பப்ளிக் ரிவ்யூஸ் எப்படி இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து காலேஜினுடைய பப்ளிக் ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, எப்போவுமே வந்து இந்த நியூஎஸ்ட்டாக போட்டது அப்படின்லாம் பார்க்காம லோயஸ்ட்டில் எந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நியூஎஸ்ட் ரேட்டிங்கோ அல்லது வந்து ஹையஸ்ட் ரேட்டிங்கோ பார்க்காம லோயஸ்ட் ரேட்டிங்கில், ஓல்டஸ்ட் ரேட்டிங்கில், மிட்டில் எப்படி இருக்குது, இதை பற்றி யாரெல்லாம் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ வாங்க இந்த கல்லூரிகளினுடைய லிஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல்ல எடுக்கக்கூடிய கல்லூரி அப்படிங்கிறது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். ஸோ ஜிசிஇ சேலம் தமிழ்நாடு அளவில் வந்து அட்மிஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2வதாக, அதாவது கவர்மெண்ட் கல்லூரிகளில் 2வதாக ஃபில்லப் ஆகக்கூடிய ஒரு கல்லூரி அப்படிங்கிறது ஜிசிஇ சேலம். ஸோ நீங்கள் அந்த கல்லூரியை வந்து தாராளமாக நம்பி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். இதற்கு அடுத்ததாக இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. ஸோ இந்த கல்லூரி அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஒரு கல்லூரி, சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இந்த கல்லூரி டெக்ஸ்டைலுக்கு அப்படின்னு சொல்லி சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு கல்லூரி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி நீங்கள் எடுக்க வேண்டிய 2வது கல்லூரி. 3வதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர். பர்கூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, ஸோ அரசு கல்லூரி. ஸோ இந்த கல்லூரி வந்து 3வதான லிஸ்ட்டில் இருக்குது. 4வது வந்து பார்த்திங்க அப்படின்னா சோனா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ சோனா காலேஜ் வந்து நீங்கள் தாராளமாக வந்து ப்ரைவேட் பேசிஸில் நீங்கள் எடுக்கும்போது வந்து இந்த கல்லூரி வந்து 1 பிளேஸில் இருக்குது சேலமில். ஸோ சோனா காலேஜ் வந்து நீங்கள் எடுக்கலாம். இதற்கடுத்ததாக நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, KIOT சொல்லக்கூடிய நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த கல்லூரியை வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இதற்கடுத்ததாக திராஜலால் காந்தி இந்த லிஸ்ட்டில் இருக்குது. இதற்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நரசுசாரதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கக்கூடிய இந்த கல்லூரி. ஸோ இது வந்து இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய லிஸ்ட். இதற்கடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்தாயம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த கல்லூரி இருக்குது. அதற்கடுத்தது ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்குது. இதற்கடுத்ததாக ஏபிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதியார் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அதற்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மகேந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தி காவேரி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இதெல்லாமே வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள். இதெல்லாமே வந்து எப்படி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா சேலம் மாவட்டத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளில் இருந்தால் கொடுத்துருக்கோம். ஸோ இதனுடைய கட் ஆஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா cutoff.tnea.online அப்படிங்கக்கூடிய கவர்மெண்ட்டினுடைய டிஎன்ஏனுடைய இணையதளத்திலேயே வந்து லாஸ்ட்டாக இந்த கல்லூரிக்கு எந்த கட் ஆஃபில் கிடச்சிருக்குது அப்படிங்கிறது நீங்களே தேர்ந்தெடுத்து பார்த்துக்கலாம். அல்லது எனக்கு அது தெரியலைங்க சார் எப்படின்னு எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்கள். ஸோ இந்த கல்லூரிக்கு சென்ற வருடம் எந்த கட் ஆஃப்க்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிறதனுடைய லிஸ்ட்டை வந்து நான் அனுப்பி வைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளினுடைய லிஸ்ட். ஸோ இந்த கல்லூரிகளில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச உதவிகளை வந்து நம்ம இதில் செய்யலாம் அப்படிங்கிறதான். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லா கல்லூரிகளுமே வந்து அவங்களுடைய சீட்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக எங்கள் கல்லூரிகளில் அது இருக்குது இது இருக்குது அப்படிங்கக்கூடிய பெரிய ஒரு லிஸ்ட்டே வந்து வச்சுட்டு அந்த கல்லூரியை வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் அந்த கல்லூரியினுடைய ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு தடவையாவது செக் பண்ணிவிட்டு தான் அந்த காலேஜில் நீங்கள் அட்மிஷன் பண்ணுறதா தான் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். வேறொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு எந்த மாவட்டத்தினுடைய லிஸ்ட் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த கல்லூரிகளில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்மளால் முடிந்த உதவிகளை மாணவர்களுக்கு சேர்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய மாணவர் சமுதாயத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.